வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீவாஸ் பிளாக்ல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் கோவிலுக்கு போயிட்டுருக்கோங்க. எந்த கோவில் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு. நானும் என் சின்ன பையன் என் ஃப்ரெண்ட்ஸோடு போயின்ட்டுருக்கேன். காலையில் ஒரு 5 o'clock கிளம்பணும். பாருங்கள், நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஒரு 9 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம் திருவண்ணாமலைக்கு. அந்த கோவிலுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் நான், இந்த வீடியோவில் பதிக்க விரும்புகிறேன் நான். திருவண்ணாமலை பற்றி, திரு அண்ணாமலையார் கோவில் என்னும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் என்றும் அறியப்படும் தலம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும். இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும். திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையும் கொண்ட தலமும். இத்தலத்தின் மூலவர் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அம்பிகை அண்ணாமலையாள் என்றும் அழைக்கப்படுகிறார். தூர பார்வையில் பிரம்மாவிற்கும் திருமாலிற்கும் தங்களுள் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் எழ, இடையில் நெருப்பு பிழம்பு தோன்ற, நம்மில் யார் இந்த அடியை காண இயலாமல் திருமால் திரும்ப, அன்ன வடிவெடுத்து முடியை காண சென்ற பிரம்மர் வானிலிருந்து கீழே வரும் தாழம்புவிடம் இது யாதென வினவ, இதற்கு சிவபெருமானெனவும், நான் சிவனின் தலையிலிருந்து பல ஆண்டுகளாக விழுந்து கொண்டிருக்கின்றேன் என்று உரைத்த தாழம்புவிடம், நீ திருமாலிடம் நான் இந்த நெருப்பு பிழம்பாக நின்ற சிவனின் முடியை கண்டுவிட்டேன் என்று கூறும்படி கேட்டார் பிரம்மர். தன்னால் கண்டறிந்தளக்க முடியாததை ஒப்புக்கொண்ட திருமாலிடம் பிரம்மன், நான் பகிரதனுக்காக ஆகாய கங்கையை தனது செஞ்சடையில் தாங்கி சிவகங்கை என பெயர் மாற்றிய சிவபெருமானின் முடியை கண்டுவிட்டதாகவும், அதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி என உரைத்ததும், நீ எனக்கு ஒரு குழந்தைக்கு ஒப்பாவன கூறி எள்ளி நகை ஆடியதால் ஆத்திரமுற்ற சிவன் பத்ம கர்ப்பத்தில் பிரம்மன் திருமாலின் உந்தி கமலத்தில் தோன்றுவனாகவும், தாழம்பு சிவ பூஜையில் இனிமேல் பயன்படாது எனவும் உரைத்தார். தாழம்பு தன்னிடம் மன்னிப்பு கேட்டதற்கிணங்க, சிவன், நான் புவியில் எனது பக்தியாக குழந்தையாக அவதரித்த உத்திரகேச மங்கை என்னும் திருத்தலத்தில் மட்டும் நீ பயன்படுவாய் என அருளினார். திருமாலின் தன்னை அளக்க இயலாததால் திருமாலை சிறியவன என உரைப்பவர்கள் எனவும், பிரம்மா கேட்ட மன்னிப்பினால் அவருக்கு வழிபாடு நிகழ வேண்டி சிவபெருமான் சிவலிங்கத்தின் அடிபாகத்தில் பிரம்மரை, நடுபாகத்தில் திருமாலையும், மேல்பாகத்தில் சிவனும் நின்று சிவலிங்கமாக தோன்றினார். தன்னை நோக்கி தவமாற்றிய பார்வதி தேவியை தன்னுடைய இடைபாகத்தில் அமர்த்தி அர்த்தநாதீஸ்வரராய் நின்ற பெருமையும் உரிய தலம் இத்தலமாகும். திரு அண்ணாமலையை நினைக்க முக்தி அளவு சிறந்து வாய்ந்த தலம் இத்தலமாகும். இத்தலத்தினை நால்வர் என்று அழைக்கப்படுவர். அக்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவாரம் பதிகங்களை பாடியுள்ளார். இத்தலத்தின் மூலவர் சிவபெருமான் என்றாலும், இங்குள்ள முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியுள்ளார். இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும், இம்மலையில் மலையானது சிவபெருமானை என்று சைவர்கள் நம்புகிறார்கள். இதனால் இம்மலையை வளம் வருதலை கடைபிடிக்கின்றன. இவ்வாறு மலையை வளம் வருதல் கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் இந்நகருக்கு வந்து வாழ்ந்து சமாதி அடைந்துள்ளார்கள். அவர்களில் மிகவும் உயர்ந்தவர்கள் ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சுவாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களின் சமாதிகள் கிரிவல பாதையில் அமைந்துள்ளன. முக்தி தரும் தலங்களில் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் என் சைவர்களின் நம்பிக்கை. இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு போகலாம். இந்த உள்ளே போய் பார்த்தோன்னா ஒவ்வொரு சன்னதியும் பார்த்திங்கன்னா நிறைய சன்னதி இருக்குது. எவ்வளோ சன்னதி இருக்குன்னு கூட நான் கவுண்ட் பண்ணலை. நாங்கள் போன அந்த பிரம்மாண்டமான அந்த டெம்பிளை பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள், குளம் இப்போது கொரோனாவில் இந்த குளம்லாம் திறந்து வைக்கலை. ஸோ அதனால் வந்து இப்படியே பார்க்க சொல்லியிருக்காங்க. பிள்ளையார் வந்து 2-3 பிள்ளையார் இருக்காரு, நிறைய சுவாமிகள் இருக்காங்க. ஸோ இந்த கோவிலை சுற்றி பார்க்கவே எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hours ஆச்சு. ஸோ அவ்வளோ ஸ்லோவாக நம்ம ஒவ்வொரு சன்னதியும் போய் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது எல்லாம் முடிச்சுட்டு வந்து உக்காந்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது. உட்கார்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு, எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பர்.
சூப்பராக இருக்கும். இந்த திருத்தலத்துக்கு மனுஷங்களாக பிறந்தால் கண்டிப்பாக போய் பார்க்கணும். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, காலை வச்சோடனேயே ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிச்சிடுச்சு. எப்படி தான் போகணுன்னு கூட தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவ்வளோ இந்த கோவிலை சுற்றி பார்க்க அந்த கலை நுற்ப கலைகள்லாம், சோழர்கள் பல்லவர்கள் கட்டின இந்த சிற்பக்கலை, அது இல்லாமல் சுவாமி அருளிய அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தி உள்ள சுவாமி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போயிட்டு வந்த இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருந்தது. உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் பதிச்சது. ஸோ ஒரு கிளான்ஸ் நீங்கள் பாருங்கள், நான் என்னெல்லாம் போய் சுற்றியிருக்கேன் இந்த கோவில் உள்ளன்றத ஒரு கிளான்ஸ் பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன். Thank you.
அழகாக இருக்குது. விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம போய் சேவிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு தான் கார்த்திகை மாதத்தில் நாங்கள் திருவண்ணாமலை ஒரு ட்ரிப்பு வச்சோம். கார்த்திகை மாதத்தில் சேவிச்சா ரொம்ப நல்லது. அங்கேருந்து முடிச்சுட்டு நாங்கள் தாயார் சன்னதிக்கு வந்துட்டோம், உண்ணாமுலையால் சன்னதிக்கு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். கால பைரவர் சன்னதி இருக்குது, அது ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் சூளம் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. கல்லிலேயே சிற்பக்கலை, சூப்பர் கலைங்க. எல்லா சன்னதியும் அவங்க திறந்து வைக்கல, மெயின் சன்னதி மட்டும் கொஞ்சம் திறந்து வச்சிருந்தாங்க.
கும்பலும் பார்த்திங்கன்னா ரொம்ப வரல, நார்மல் கும்பல் தான். இந்த கொரோனா சிச்சுவேஷனில் யாரும் வரதில்லை, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, அவ்வளோ கும்பல் இல்லை. பையன் டயர்டாயிட்டு உக்காந்துட்டான். போலாமா? கோபுரங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, எத்தனை வாட்டி வேணா. நமஸ்காரம் பண்ணி. தூண்கள்லாம் பாருங்க, சிற்பக்கலை எவ்வளோ அழகாக இருக்கு. அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிச்சிட்டோம். பிரசாதம் சன்னதி கூட இருக்கு, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்கு. அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இன்னும் நாங்கள் வெளியில் வரலைங்க, வெளியில் வரத்துக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes ஆறுது. அவ்வளோ பெரிய வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அது ரொம்ப அழகாக இருக்குங்க, கண்குலா காட்சி. என் பையனுக்கு எனர்ஜி கிடைச்சிடுச்சு. அடிக்கடி இது மாதிரி ஸ்தலத்துக்கு வரணுங்க, கண்டிப்பா. ராஜகோபுரம் அதெல்லாம் ஏறக்கூடாது. வா என்ன, அவ்வளோதாங்க, எங்களோட பயணம் முடிஞ்சது. இன்னைக்கு பஸ் ஏற போகிறோம்.
ஸோ உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய இன்னொரு பயணத்தை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுகிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.